Yeah.
இந்திய கல்ச்சர் படி இப்ப நீ நானும் ஒத்து போறோம். வாங்கம்மா வணக்கம். இதுதான் நம்மளுடைய மரியாதையே.
வணக்கத்திற்கு வணக்கம் அண்ணா. இப்ப அடுத்து அப்படியே நம்ம ரெண்டு பேரும் கிறிஸ்டியனுக்கு மாறுறோம். ஐயோ அது எப்படி நான் மாறுறது? அல்லேலூயா. என்ன லாங்குவேஜ்? யாருக்கு தெரியும்? உள்ள சொல்லிக்கிட்டாங்கன்னா ரோட்ல போகல கேட்டு நான் கிறிஸ்டினுக்கா பாருக்கிட்டேன். அப்படி நெத்தில போட்டு வச்சுட்டு வந்திருக்கிறது எல்லாம் நானும் இந்தியன் தான், இந்து தான். அது கிறிஸ்டினுக்கு மாறியாச்சு. இப்ப நீயும் நானும் முஸ்லீம் மாறுறோம். அப்படி எப்படி மாறும் தெரியுமா? எப்படின்னா கை எப்படி பிடிச்சிக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தாக மாறி வணக்கம் என்ன? வணக்கம். அதாவது இப்படியே திருச்சிக்கிட்டீங்கன்னா உனக்கு நல்ல கியூல நின்று டிக்கெட் கொடுப்போம். சொல்லு பாப்பா. சீராக நிறைந்திருக்கோம். சீராக நிறைந்திருக்கோம். யார பொன் மேடையில? மேடையில நான் வந்திருக்கிறேன் என்றா நான் யாரு? என் பேர் என்ன? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? என்ன கோடி ரூபா பிள்ளைங்க வெளியே வந்தாலும் சரி, முன்ன வந்த பிள்ளைய மட்டும் தான் நீ பாக்கணும். இந்த பிள்ளையில உனக்கு கிடையாது. நீங்க யாரு? உங்க ஊரு உங்க பேரு? எனது பெயரோ அம்சவல்லி என்று அழைப்பார்கள். அம்மா கூப்பிடுறாங்க. ஓடோடி சென்று பார்க்கலாமா? ஏற்று ஏற்றி உடைய தம்பி. ஆமா ஏற்கனவே உங்களுக்கு சமோசா தின காது செவிடு. அதனாலதான் கூப்பிடு. ஓத்தங்கிச்சு வந்திருக்குது. ஏன் தங்கிச்சுடா? அதான் ஓத்தங்கிச்சு வந்திருக்குது. மறுபடி கட்டளை. ஆனால் அக்கா எங்கள கையை வச்சு எங்க தூக்குறவ நீங்க? எம்மா ரெண்டு பேரும் கைய புடிச்சு கரகர சுத்துறீங்களா? அச்சோச்சுவோ அரியப்புள்ள ரெண்டும் சுத்துது. கைக்கு உரிமையா என்ன பண்றது? எட்டி புடிச்சனா அது ரெண்டு மோடு மாட்டி மாட்டு மாட்டோம். ஆனால் அக்கா மல்லுகள் முல்லை இருவாசி கொங்கு வந்தாரை வச்சு வேறு அநேக கோடி மலர்களை கொண்டு வந்து பன்னீரால் பாதம் அலம்பி பட்டால் அடித்து வண்டி ஆசை தங்கை அம்சவல்லியின் கோடான கோடி வந்தாரா.
Thank you.